ஹாய் கேஸ், நான் உங்கள் ஹனீஷ்வர். இது நம்ம ஹனீஷ் பேட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களில் நிறையா பேர் வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட சேஃப் அண்ட் செக்யூர்டு ஆப்பான சிக்னல் ஆப்பை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எலான் மஸ்கே ட்விட்டரில் யூஸ் சிக்னல் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. சரி வாங்க நம்ம சிக்னல் ஆப்பை பற்றி பார்ப்போம். 2014ல் தான் இந்த சிக்னல் ஆப்பை ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் 2010ல் இருந்த நிறைய ஆப்ஸோட கான்செப்டை யூஸ் பண்ணி என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்ற அந்த பேசிக் விஷயங்களை பயன்படுத்தி தான் இந்த சிக்னல் ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் 2018ல் இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணது யாருன்னா, வாட்ஸ்அப்போட கம்பெனி ஃபவுண்டர் ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்புக்கு விற்றுட்டு அவர் வந்து சிக்னலில் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த கம்பெனி கலிஃபோர்னியாவில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு லாகின் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த சிக்னல் ஆப்லேயும் ஃபோன் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட், அதாவது உங்கள் கான்டாக்ட்ஸில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் நீங்கள் சிக்னல் ஆப்பில் லாகின் பண்ண உடனே வந்துடுவாங்க. அப்படி உங்கள் கான்டாக்ட்ஸில் இல்லாதவங்களுக்கு இன்விடேஷன் டு சிக்னல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிக்னலில் ஒரு குரூப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 பேர் உள்ள ஒரு குரூப்பை உருவாக்கலாம். 150க்கு மேலே போகக்கூடாது. அண்ட் நார்மல் சேட்லேயும் சரி, குரூப் சேட்லேயும் சரி, வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம எமோஜிஸ் வாய்ஸ் சேட் எல்லாம் GIF எல்லாம் அனுப்புகிறோமோ அதே மாதிரியே இந்த சிக்னல் ஆப்லேயும் அனுப்பலாம். ஆடியோ கால், வீடியோ கால் எல்லாமே இந்த சிக்னல் ஆப்லேயும் பண்ண முடியும். அதிகபட்சமாக 5 பேர் ஒரு குரூப் காலில் இருக்கலாம். அதுக்கு மேலே ஆப்ஷன் கிடையாது. இங்கே நார்மல் சேட்லேயும் சரி, குரூப் சேட்லேயும் சரி, டிஸ்அப்பேரிங் மெசேஜஸ் அப்படின்ற ஒன்று வந்திருக்கு. டிஸ்அப்பேரிங் மெசேஜஸ்னால் என்னன்னா, நீங்கள் கொடுத்துட்டு ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அப்புறமா அந்த மெசேஜ் டெலீட் ஆகிடும். ஸோ இதுவும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது. இன்னொரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, என்னன்னா நோட் டு செல்ஃப். இப்போ ஜென்ரலாக ஒரு முக்கியமான இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம சேவ் பண்ணுன்னா கூகுள் டிரைவில் போயிட்டு அதில் போயிட்டு ரொம்ப பிரச்சனையாகும். ஆனால் இந்த நோட் டு செல்ஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கு நம்மளே அந்த காப்பியை அமுச்சிக்கலாம். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெசேஜை உங்கள் நம்பருக்கு நீங்களே அமுச்சிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக சிக்னல் ஆப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அந்த பூட்டு போட்ட மாதிரி ஒரு சைன் வரும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. இந்த சிக்னல் ஆப்பில் 1x அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் அமுச்சிட்டு அதை அவங்க பார்த்த உடனே தானாகவே டெலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் அடுத்தவங்க யாரும் அந்த மெசேஜை பார்க்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் சிங்கிள் டிக், டபுள் டிக், ப்ளூ டிக், அதே மாதிரியே இந்த சிக்னல் ஆப்பில் நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக் வரும். அது அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா 2 டிக் வரும். அது அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதே 2 டிக்கில் ஒரு கிரே கலரில் வரும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இதுவும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது. ஓகே கைஸ், வாட்ஸ்அப்போட பல மடங்கு இந்த சிக்னல் ஆப் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. நீங்கள் டெலிகிராமுக்கு போகிறதுனாலும் போகலாம். அப்படி டெலிகிராம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஆப்புக்கு வந்துடலாம். ஏன்னா சிக்னல் ஆப் தான் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு ஆப். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.